இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பெரம்பலூரில் பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்க ஒரு தள்ளுவண்டி கிடைக்குது. என்னடா தள்ளுவண்டி கடையா? ஆமாங்க, தள்ளுவண்டி கடைனா சும்மா இல்லைங்க, இதுதான் ஃபேமஸான தள்ளுவண்டி கடைன்னு சொல்லுவேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச கடைன்னு சொல்லுவேன். அப்படி என்னடா இந்த கடையில் இருக்குதுன்னு பார்த்தீங்களா, பலகாரம். நம்ம ஈவினிங் டைமில் காலேஜ், ஸ்கூலு எங்கெங்கெல்லாம் போயிட்டு வருவோம். போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம என்னென்னா ஒரு டயர்ட் ஃபீல் வரும், ஏதாவது சாப்பிட்ணும், ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாங்கிற ஒரு பிரியம் வரும். அவங்களுக்காக கிடைச்ச ஒரு அற்புதமான கடைன்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பலகாரம், மூணு பலகாரத்தோட ப்ரைஸ் வந்து 10 ரூபா தான். இப்போ இருக்க காலகட்டத்தில் 5 ரூபாய்க்கு கீழே எதுவுமே வாங்க முடியாது. 10 ரூபாய்க்கு வாங்கினோம்னா ஒரு பலகாரம் கிடைக்கிறது பெருசு. அப்படியேப்பட்ட இடத்துல மூணு பலகாரம் கொடுத்தா கூட்டம் எப்படி பிச்சுக்கும் பார்த்தீங்களா? கூல் பசங்களோட க்ரௌடை, இது இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே ஈவினிங் டைமில் இந்த அளவுக்கு க்ரௌட் இருக்கும். ஸ்கூல் பிள்ளைங்க மட்டும், பசங்க மட்டும் இல்லாமல் பொண்ணுங்க, அப்புறம் வேலைக்கு போயிட்டு வரவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. இதுதான் என்னோடய ஃபேவரட், ஒன் ஆஃப் த ஃபேவரட் வார்ட்னு சொல்லலாம். ஏன்னா நான் காலேஜ் படித்த டைமில் 2014-18 ஃபுல்லாக நான் சாப்பிட்டு வந்த கடை இது தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி அப்புறம் ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுள், கம்ஃபர்டபுளாக இருக்கும், சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா குட்டாக இருக்கும். வந்து இதுக்கு முன்னாடி இங்கே நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா கீழே கமாண்டில் கமாண்ட் பண்ணுங்கள். இந்த கடையோட லொக்கேஷன், அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி, டெலிகிராம் குரூப்பு, இதெல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமாண்ட்லேயும் கொடுக்குறேன். எல்லாருமே ஜாயின் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு கண்டினியூவாக கிடைக்கும். ஒரு நிமிஷம், இந்த கடை எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஈவினிங் 4:00 மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க.